அன்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று தொடர்வண்டி நிலையத்தில் குழந்தைகளே இந்த படத்தில் ஒரு வாகனத்தை பார்த்துட்ருக்கீங்கள இது என்ன வாகனம் சரியாக சொன்னீங்க தொடர்வண்டியில் நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்களா தொடர்வண்டி பயணம் எவ்வளோ அருமையான பயணம் தெரியுமா தொடர்வண்டியில் பயணம் செய்யும்போது இடையிடையே ஆறுகள் சாலைகள் மலைகள் வீடுகள் சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியும் தெரியுமா அப்படி தொடர்வண்டி பயணம் இனிமையான பயணம் தொடர்வண்டியில் ஏறி போகிறாங்க இல்லையா அதற்கு எங்கே போய் டிக்கெட் வாங்கணும் அதாவது பயணச்சீட்டு வாங்கணும் அப்படின்னா தொடர்வண்டி நிலையத்தில் தான் பயணச்சீட்டு வாங்கணும் வாங்க இதை பற்றின பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள் பாடம் ஏழு தொடர்வண்டி நிலையத்தில் இங்கே பாருங்க எந்த எழுத்துக்களுமே கொடுக்கல வெறும் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்மளுக்கு எதற்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம பேசணும் சிறு சிறு தொடர்களை உருவாக்கணும் இந்த படத்தில் நடைப்பவைகளை வைத்து சிறு சிறு தொடர்களை உருவாக்கும் போதும் அதை பற்றி பேசும் போதும் பேசும் திறன் உருவாகும் சிறு சிறு தொடர் உருவாக்கும் திறனும் உருவாகும் அதற்குத்தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா குழந்தைகளே முதல்ல அந்த படத்தை எல்லாம் பாருங்க வரிசையில் நின்று பயணச்சீட்டு வாங்குறாங்க அடுத்தது ஒரு அம்மாவும் பொண்ணும் வழி கேட்டுட்ருக்காங்க அடுத்தது பாருங்க மாற்றுத்திறனாளி ஒருவரை சர்க்கரை நாற்காலியில் உட்கார வைத்து அவர்களுடைய உறவினர் ஒருவர் அழைத்துச் செல்கிறார் அடுத்தது இங்கே பாருங்க உட்காரும் பழகியில் ஒரு அம்மாவும் ஐயாவும் தொடர்வண்டிக்காக காத்திருக்காங்க பக்கத்துலையே பாருங்கள் அந்த தொடர்வண்டி நிலையத்தின் காவல் அதிகாரி ஒருவர் அங்கே நின்றுட்டுருக்காரு சரியாக குழந்தைங்களே இப்படித்தான் அந்த படத்தை பார்த்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா அடுத்த படத்தை பார்க்கலாமா இந்த படத்தில் பாருங்க உங்களை மாதிரியான குழந்தைகள் எல்லாம் காற்றடைப்பான் வச்சு விளையாடிட்டுருக்காங்க அதாவது வந்து பலூன் வச்சு விளையாடுறாங்க அடுத்தது பாருங்கள் தொடர்வண்டி இந்த தொடர் வண்டி வந்து தொடர்வண்டி நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம எதையை காமிச்சா அது நிற்கும் அப்படின்னு பார்க்கலாமா தொடர்வண்டி நிலையத்து அதிகாரி ஒருவர் ஒரு வளையம் போல் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை காட்டுகிறார் தொடர்வண்டி முன்பு தொடர்வண்டி அதன் வேகத்தை குறைத்து நின்று கொண்டிருக்கிறது சரியா அது கிளம்பும்போது இன்னொரு கையில் பாருங்க பச்சை கொடி வைத்திருக்கிறார் அதை அசைத்து காட்டுவார் அப்போ தொடர்வண்டி கிளம்பிரும் கிளம்பிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு சின்ன பையன் கையில் என்ன வச்சுருக்கான் காற்றாடி வச்சிருக்கான் அந்த காற்றாடி இருக்கும் இருக்குமில்லையா அதை வச்சு விளையாடிட்டுருக்கான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அம்மா அவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் அவங்க பெட்டியை நகற்றிட்டு வராங்க சரியா குழந்தைகளே இது போன்ற நிகழ்வுகள் தான் அந்த தொடர்வண்டி நிலையத்தில் நடந்துட்டுருக்கு அடுத்த படத்தை பாருங்கள் இந்த தொடர்வண்டி நிலையத்தில் வந்து ஒருவர் தேநீர் வித்துட்டுருக்கிறாரு அதையும் அந்த தொடர்வண்டியில் வரவங்க வாங்கி பருகிறாங்க அடுத்தது பாருங்கள் ஒரு தாத்தா கைத்தடி வச்சு நடந்துட்டுருக்கிறாரு இங்கே பாருங்கள் குழந்தைகள்லாம் அங்கே இருக்கிற கடையில் விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி விளையாடுறாங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒரு தள்ளுவண்டி நிற்கிது அந்த தள்ளுவண்டியோட பேர் என்ன பனிக்கூழ் தள்ளுவண்டி பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம் பனிக்கூழ் விற்பனையாளர் ஒருவர் பனிக்கூழ் விற்கிறாரு அதையும் அந்த குழந்தைகள்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க பெற்றோர்கள்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள் சரியாக குழந்தைகளே இங்கே பாருங்கள் ஒரு அம்மா கூடையில் வச்சு என்னமோ விற்றுட்டு வராங்க இது போன்று தொடர்வண்டி நிலையம் எப்போதுமே பரபரப்பாகத்தான் காணப்படும் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் மேஜையின் மீது படுத்துட்ருக்கிறாரு இது மாதிரி எல்லாம் தான் தொடர்வண்டி நிலையத்தில் நடக்குது நீங்களும் தொடர்வண்டி நிலையத்திற்கு போனீங்கன்னா அங்கே இந்த நிகழ்வுகளையெல்லாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரி வாங்க இனி இந்த பாடம் தொடர்பாக என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் பயிற்சி பாருங்க வினா கேட்கலாம் அதாவது ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அதை வைத்து சில வினா கேட்கணும் வினானா கேள்வி சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அவங்களே ரெண்டு மூணு வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த படம் தொடர்பாகத்தான் வினாக்கள் வந்து நம்ம கேட்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் படம் கொடுத்தாச்சு முதல் வினா பாருங்கள் எத்தனை மரங்கள் உள்ளன இப்போ மரம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு முதல் வினா கேட்டிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இங்கே முயல் இருக்குது முயலை வச்சு முயல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள் நரி வந்து பட்டாம்பூச்சியை துரத்திட்டு ஓடுது அதை வச்சு ஒரு வினா கேட்டிருக்காங்க நரி யாரை துரத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போ நீங்களும் வினாக்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வினா கேட்குறக்கான இரண்டு இடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க வாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மான் இருக்குல்லையா மான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் மான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் மான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டோம் இல்லையா இதை வந்து உங்களுக்கு அந்த முதலாவதாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த கோட்டில் எழுதுங்க பார்க்கலாம் அடுத்தது பாருங்க மேலே பாருங்கள் ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் பறவை என்ன இல்லை அப்படின்னா எத்தனை பறவைகள் பறக்கின்றன அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா மேலே ஒரு பறவை தான் பறக்குது சரி நாம் வந்து பறவை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் இரண்டாவது கோட்டில் பறவை என்ன செய்கிறது அப்படின்னு எழுதிக்கிங்க பார்க்கலாம் பறவை பறக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வினாக்கள் தான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க விடை இல்லை சரிங்களா படத்தை பார்த்து நீங்கள் வினாக்கள் கேட்டு பழகிறக்காக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரியாக குழந்தைகளே நீங்களும் இந்த படத்தை பார்த்து வினாக்கள் அமைச்சு பழகுங்க சரிங்களா பட்டாம்பூச்சி இருக்குது மலைகளெலாம் இருக்குது பூக்கள்லாம் நிறைய இருக்குது இதையெல்லாம் வச்சு நீங்களும் வினாக்கள் கேட்டு பழகுங்க சரிங்களா அடுத்த பயிற்சி பாருங்கள் செய்முறை பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பறக்கும் யானை இந்த யானையை நம்ம செஞ்சு பறக்க விட்டு பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா பசை எடுத்து வச்சுக்கோங்க பசை அப்படின்னா கம்மு அடுத்தது கத்திரிக்கோள் அப்புறம் கன்று வண்ணத்தாள்கள் அதாவது வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்புறம் காற்றடைப்பான் காற்றடைப்பான்னா பலூன் இதெல்லாம் நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கோ அந்த கலர் பேப்பரில் வந்து பலூனை வச்சு நீங்கள் இரண்டு புறமும் முதல்ல காது வரைஞ்சிக்கணும் காது வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்தது கம்மு வச்சு நம்ம அந்த கலர் பேப்பரில் பலூனை வந்து ஒட்டணும் சரிங்களா ஒட்டினதுக்கப்புறம் அந்த பலூனில் கண் ரெண்டு நம்ம வந்து வைக்கணும் சரிங்களா அந்த கன்று வச்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பறக்கும் யானையோட வடிவம் வந்துடும் சரிங்களா இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்த பயிற்சி பாருங்கள் யானைக்கு வழிகாட்டி உதவுங்கள் ஒரு காட்டில் அம்மா யானையும் குட்டி யானையும் போயிட்டு இருந்துருக்குது அம்மா யானைக்கிட்டிருந்து குட்டி யானை வழி மாறி போயிருச்சு அந்த குட்டி யானைக்கு வந்து நம்ம வந்து வழி காட்டணும் சரிங்களா எப்படி வழிகாட்டுறதுன்னு பார்க்கலாங்களா இது மாதிரி கோடு போட்டு வழி காட்டணும் சரிங்களா இன்றைக்கான வீட்டுப்பாடம் வண்ணத்தாள்களை கொண்டு பறக்கும் யானை செய்து பார்க்கவும் நன்றி